ஹாய் காய்ஸ், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம். சுண்டக்காய் செடியில் காய்ச்சிருக்கேன், வாங்கலாம் இல்லை. நாங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், பூண்டு உரிச்சு வச்சுட்டேன், புளி உரிச்சு சுண்டைக்காய் லைட்டாக நசுக்கி நசுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். கருவேப்பில வெங்காயம் தக்காளி குண்டை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா போட பார்த்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல செக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். செக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த செக்கெண்ணெய் ஊற்ற பற்றி ஒரு நல்ல வாசனை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டேன், இப்போ கருவேப்பிலை போட போகிறேன். சுண்டக்காய் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கிட்டே இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போட்டேன். பூண்டு, கலந்த மிளகாத்தூள், எண்ணெய், அதுவும் செக்கெண்ணெய், ஒரே மணக்குது. குழம்பு செய்ய பார்த்தேன், லாஸ்ட்டாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், குழம்பு கொச்சிகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து இது போட்டு ரவை போட்டு ஜவ்வரிசி போட்டு பாயாசம் காய்ச்சிருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொச்சிதும், அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு சுண்டக்காலாம் வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் அதே சிம்மில் வச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த பாருங்கள் பாருங்கள், சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுண்டக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.